இன்னைக்கு காலையில ஒரு சுவையான பேர்ட் சங்கீதம், சூப்பர்பா ஒரு சுவையான த்ரீ ரோசஸ் டீயோட ஆரம்பிச்சோம். இன்னைக்கு த்ரீ ரோசஸ் கன்செப்ட் தான். அடுத்தது வந்து உங்களுக்கு குட்டி இட்லி, தட் இஸ் மினி இட்லி, பிக் இட்லி ரெண்டும் தனித்தனியா பண்ணி மிக்ஸ்டு சாம்பார் பார்க்க போறோம். இது வந்து டின்னருக்கானது. லஞ்சுக்கு வந்து அதே சாம்பார் வித் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட், தட் இஸ் கொலகேஷியான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அண்ட் இது வந்து இட்லிக்கான சாம்பாருங்கிறதுனால தூர் டாலோட சேர்ந்து ஒரு கால் டம்ளர் மூங் டால், பயத்தம்பருப்பு, தோரம்பருப்பு, முக்கால் டம்ளர் தோரம்பருப்பு, கால் டம்ளர் பயத்தம்பருப்பு, நிறைய மஞ்சப்பொடி போட்டு ரைஸோட வேக வைக்க போறோம். புளி வந்து ஊற வச்சிருக்கேன் மிக்ஸ்டு சாம்பாருக்கு. இது விலாகாவே கன்சிடர் பண்ணிக்கலாம். 1, 2, 3 வெர்ஷன்ஸ் வரும் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு த்ரீ ரோசஸ் பிரியாஸ் வெர்ஷன் ஆஃப் த்ரீ ரோசஸ் டீ. அதுக்கப்புறமா வந்து லஞ்சுக்கு வந்து உங்களுக்கு மிக்ஸ்டு சாம்பார் வித் சேப்பங்கிழங்கு கறி. நைட் வந்து கிரீன் சட்னி, ஆரஞ்ச் சட்னி ஆர் ரெட் சட்னி பிளஸ் ஒயிட் சட்னி அண்ட் இட்லி. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இதை குக்கரில் வேக போட போகிறோம். ஒரே ஒரு விசில் வரத்துக்கு முன் வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு உடனே வெயிட்டு ரிலீஸ் பண்ணாதீங்க. அது சூடு அடங்குற வரையும் வெயிட் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு அப்புறம் நம்ம சேப்பங்கிழங்க கட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து பருப்பு வந்து நம்ம குக்கர்ல சாதத்தோட வச்சிட்டோம். இந்த குக்கர்ல சேப்பங்கிழங்கு வேக போட்டிருக்கோம். இதுக்கு வெயிட் போட்டு ஒரு விசில் வந்தோடனே அணைக்கணும். இதுக்கு வந்து உங்களுக்கு 4-5 விசில் வரணும். அப்புறம் சாம்பார் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். ஹாய், இன்னைக்கு எல்லாமே நம்ம த்ரீ ரோசஸ் கன்செப்ட்ல பாத்துட்டு இருக்கோமா? ஓகே, வந்து அதனால சாம்பாரும் அந்த மாதிரி தீம்லயே வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ என்ன சாம்பார்னா, இன்னைக்கு மிர்ச்சு ஒரு இன்க்ரீடியன்ட், பூஷணிக்காய் பம்ப்கின் ஒன்று, அப்புறமா வந்து வெங்காயம் ஒன்று, ஆனியன், கேப்சிகம் அண்ட் சிம்லா மிர்ச் அண்ட் பூஷணிக்காய், தட் இஸ் பம்ப்கின் ஆஷ் கவுட், மூணும் போட்டு சூப்பரா ஒரு அரைச்சி விட்ட சாம்பார் வைக்க போறோம். போத் ஃபார் திஸ் இஸ் அ வ்ளாக். மார்னிங் வந்து நீங்க பிரியாஸ் வெர்ஷன் ஆஃப் த்ரீ ரோசஸ் டீ பாத்தீங்களா? இப்ப வந்து த்ரீ இன்கிரீடியன்ட் சாம்பார் பார்க்க போறோம். நைட் வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் சட்னி வித் இட்லி பார்க்க போறோம். ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட் வ்ளாக். ஓகே, ஈவினிங் வி வில் ஹாவ் ஒன்லி டீ, வி வோன்ட் மச் ஈட் எனி திங் பிகாஸ் ஆஃப்டர்நூன் ரைஸ் சாப்பிட்றதுனால மார்னிங் வந்து வி ஹேட் ஒன்லி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிஸ் அண்ட் அ கப் ஆஃப் ஜூஸ். ஸோ ஆஃப்டர்நூன் அப்புறம் 11 o'clock ஒரு டீ, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இன்னைக்கு ரைஸ் எடுத்துக்க போறோம். வீக்லி ட்வைஸ் ஆர் ஒன்ஸ் ரைஸ். ஸோ இப்போ ஆஷ் கோட், அதுக்கப்புறம் வந்து இது வந்து சில்லி மிக்ஸ், அது செகண்ட் இன்கிரீடியன்ட். தேர்ட் வந்து இந்த வெங்காயம். இது மூணுத்தையும் போட்டு ஒரு அரைச்சி விட்ட சாம்பார் பண்ண போறோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த சேப்பங்கிழங்கு வந்து வேக வச்சு வச்சிருக்கேன். இதை வந்து இந்த தோலியை உரிச்சிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு டிஃப்ரெண்டா ஒரு மசால் பண்ண போறோம். இதுக்கு யூஸ்வல் இன்கிரீடியன்ஸோட ரெண்டே ரெண்டு வந்து கூட சேர்த்துக்க போறோம். அது எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். வாங்க மிர்ச்சை நறுக்கிட்டு பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த குழம்புக்கு அரைச்சு விட்ட மசாலாவுக்கும் இந்த கறி இருக்கு இல்லையா சேப்பங்கிழங்கு ரோஸ்ட், அதுக்கு வந்து மசால் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். வாங்க, இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், கடாயில வந்து எண்ணெய் ஊத்திட்டு இப்ப கறிக்கான மசாலாவை வறுத்து எடுத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரெட் சில்லிஸ் போட்டுக்கோங்க. இது வந்து இந்த சேப்பங்கிழங்கு கறிக்கு நான் வந்து ரெண்டு எடுத்துருவேன், ரொம்ப உரைச்சிடும். அப்புறம் 4-5 வத்த மிளகாய் போட்டுட்டேன் ரெட் சில்லிஸ், அதுக்கப்புறம் சென்னாடால், அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம ஹீரோ கொரியாண்டர் சீட்ஸ், கொத்தமல்லி வேற மல்லி வேறன்னு சொல்லுவாங்க, மல்லி வெதன்னு சொல்லுவாங்க, ஓகே தனியான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில. இதை வந்து நல்லா வறுக்க போறோம் நம்ம. இதை தனி மிக்சியில போட்டுக்கலாம். இது வந்து கறிக்கானது, சேப்பங்கிழங்கு கறிக்காக நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் ஒரு ஸ்பூன் எண்ணெயில ரோஸ்ட் பண்ணி ட்ரை பவுடர் பண்ண போறோம். சாம்பாருக்கானதை வந்து தேங்காவோட நம்ம அரைச்சிக்க போறோம் கொஞ்சம் தண்ணி விட்டு. ஸோ இன்னைக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு ட்ரிபிள் ரோஸ் கன்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து த்ரீ ரோசஸ் டீ பாத்திரம் என்னோட வெர்ஷன். இப்போ வந்து நம்ம ட்ரிபிள் வெஜிடபிள் சாம்பார் பார்க்க போறோம். மிர்ச், ஆனியன் அண்ட் ஆஷ் கோட், அதுக்கு வந்து அப்புறம் ஒரு சேப்பங்கிழங்கு கறி. சேப்பங்கிழங்கு கறிக்குதான் இப்ப நம்ம மசால் வறுத்துன்னு இருக்கோம். அந்த பொடின்னு சொல்லிக்கலாம், இன்னும் ப்ரிசைஸா சொல்றதா இருந்தா
பட போறோம்னா அந்த இதுதான் ஒரு சின்ன இன்வென்ஷன் நான் சொன்னே தெரியுமா நான் இன்வென்ட் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம இது வந்து நல்ல வறுத்த வேர்க்கடல ஒரு ফুল প্লেট குட்டி প্লেট போட்டுக்கிறேன் அப்புறம் இந்த எள்ளு வறுத்தது சீசேம் ரோஸ்டட் வந்து கையில எனக்கு அளவு தெரியும் சோ வந்து கண் பாக்கறத கை செய்யணும்ங்க தெரியுங்களா இது ஒரு 2 ஸ்பூன் ரொம்ப வேண்டாம் துளி போட்டுக்கலாம் இத வந்து நம்ம ஆற வச்சி அப்படியே பொடிச்சு அந்த கறியில போட போறோம் இதான் இன்னைக்கு புது உசான ஒரு மெத்தட் யூசுவலா சேப்பங்களுக்கு வந்து இந்த வறுத்தச்சு பொடி போடுவாங்க அதோட நான் வந்து ரெண்டு இன்கிரிடியன்ட்ஸ் ஆட் பண்ணிருக்கேன் வறுத்த வேர்க்கடலை வறுத்த எள்ளு கடலை பருப்பு அதுக்கு அப்புறம் வெத்தை மிளகாய் ரெட் chili கடலை பருப்பு ரெட் chili செனாடால் கொரியண்டர் சீட்ஸ் அதுக்கு அப்புறம் வந்து ரோஸ்டட் சீசேம் ரோஸ்டட் கிரவுண்ட்நட்ஸ் போட்டுருக்கேன் இப்போ அதை மிக்ஸில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பார்க்கலாம் இப்போ இங்க பாருங்க இந்த சேப்பங்கங்க இருக்குல்ல அந்த கொலகேஷியா கறிக்கானது வந்து ரெட் chili வெத்தை மிளகாய் வறுத்த வேர்க்கடலை வறுத்த எள்ளு ஃபர்ஸ்ட் வெத்தை மிளகாய் கடலை பருப்பு அதுக்கு அப்புறம் கொத்தமல்லி விரைய எண்ணெயில வறுத்துக்கிட்டோம் கடைசியா இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த வறுத்த வேர்க்கடலையும் வறுத்த எண்ணெயையும் போட்டு தனியா வெச்சிருக்கோம் இது ஆறன உடனே பொடி பண்ணி இதோட அரிசி மாவு சேர்த்து மஞ்சள் பொடி சேர்த்து அந்த சேப்பங்கங்க உரிச்சதை கட் பண்ணி அதை ஃபுல்லா கோட் பண்ணிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் குக்கிங் ஆயில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு இத வந்து இந்த சேப்பங்கங்க நல்லா கோட் பண்ணி வெச்சிருக்கறத போட்டு நம்ம வந்து வறுத்து எடுக்க போறோம் இதான் சேப்பங்கங்க ரோஸ்ட் இன்னைக்கு இந்த சாம்பார்க்கானது ஓகே இன்னைக்கு ஒரு ফুল vlog பாத்துட்டு இருக்கோம் இப்போ வந்து அரைச்சி விட்ட சாம்பாருக்கு எண்ணெய் அரைக்கிறது அதே மாதிரியே நீங்க வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க ஓகே கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க சாம்பாருக்கு பண்றதனால and நம்மளோட யூஷுவல் இன்கிரிடியன்ட் chili சாம்பார் இல்லையா இது ஏற்கனவே வெரைட்டிஸ் ஆஃப் மிளகாய் அதல போட்டு வச்சிருக்கோம் அதனால வெடிக்கப் பாருங்க கம்மி பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம கடலை பருப்பு கொஞ்சோண்டு அப்புறம் கொத்தமல்லி வேற ஓகே இது வந்து நம்ம அரைச்சு வச்ச சாம்பார் அரை ஸ்பூன் சாம்பார் பொடி फ्लेवर கோசனம் போட போறோம் வேணும்னா போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் டேஸ்ட் ஏத்துறதுக்கு ரெண்டே ரெண்டு மிளகாய் ரெண்டு வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு வித்தியாசமான சாம்பார் இது ஏன்னா நான் பைத்தம் பருப்பு அண்ட் தோரம் பருப்பு ரெண்டும் சேர்த்து வெந்து கொட்டி வச்சிருக்கேன் இதல நாம என்ன பண்ணப் போறோம் இதல பாதி தேங்காய் போட்டுக்க போறோம் இத அப்படியே தண்ணி விட்டு மிக்ஸில அரைச்சு ஒரு ஸ்பூன் அரிசி மாவோட அரைச்சு எடுத்து கொதிச்சிட்டு இருக்கிற சாம்பார்ல போட்டு பருப்பு கொட்டி கொத்தமல்லி காய பிச்சு போட்டு இறக்கினா சாம்பார் ரெடி ஓகே டிஃபரண்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இத ஆறட்டும் அதுக்குள்ள நம்ம chilies இப்போ வந்து நம்ம மடமடன்னு சாம்பார்க்கு தாளிக்க போறோம் ஓகே சோ எண்ணெய் ஊத்துங்க ஏற்கனவே இது கொதிச்சின் இருக்கு அது வந்து கொஞ்சம் எண்ணெய் சூடாறதுக்குள்ள அப்புறம் அது கொஞ்ச நேரம் ஆகும் அந்த கடுகு வெடிக்கிறதுக்கு சோ அது எண்ணெய் சூடாறதுக்குள்ள நம்ம ஒரு ரீகேப் பாத்துறலாம் இந்த ட்ரிபிள் இன்கிரிடியன்ட் சாம்பாரோட ரெசிபி இன்னைக்கு எல்லாமே 3 திம்ஸ்ல பண்ணிட்டு இருக்கேனா ஓகே கார்த்தால ஒரு நாங்க வெறும் வெஜிஸ் பிளஸ் டீ அண்ட் ஜூஸ் தான் அதனால வந்து உங்களுக்கு 3 இன்கிரிடியன்ட்ஸ் டீ பார் 3 டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் டீ மிக்ஸ் பார்த்தோம் மசாலோட இப்போ வந்து 3 இன்கிரிடியன்ட் சாம்பார் பார்க்க போறோம் நைட் வந்து இட்லியோட 3 இன்கிரிடியன்ட்ஸ் சட்னி வித் திஸ் சாம்பார் தட் இஸ் 3 டைப்ஸ் ஆஃப் சட்னி வித் திஸ் சாம்பார் இப்போ கொதிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு குட்டி ஆரஞ்சு சைஸ் புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி வந்து வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்கு இப்போ கடாயில எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் வச்ச கையோட இலுப்பை சட்டியில கடுகு போட்டுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் வந்து நம்ம ஆஃப்டர்நூனுக்கும் நைட்டுக்கும் சேர்த்து சாம்பார் பண்ண போறோம் சோ கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க ஒருத்தங்க சொன்னபடி நான் ஒரு ஒரு ஸ்பூன் உளுத்தம் ஒரு கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கோங்க ஃபெனுக்ரிக் அப்புறம் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு இது வந்து வெடிக்கணும் வெடிச்ச அப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் அதல போட்டு வதக்க போறோம் மஞ்சள் பொடி போட போறோம் அப்புறம் கடைசியா ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊட்டிக்க போறோம் பாருங்க அதுக்குள்ள இந்த சாம்பாருக்கு
இந்த வெத்த மிளகாய், அதுக்கப்புறம் வந்து தேங்காய், கொத்தமல்லி வேற, அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து வச்சிருக்கோம். ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டு இதை அரைச்சுக்கணும். இதோ கடுகு வெடிச்சுட்டு சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிட்டு இதுல இப்போ வெங்காயம் போடலாம். ஓகே, அண்ட் த்ரீ இன்கிரீடியன்ட் சாம்பார், வெங்காயம், ஆஷ் கோட், பம்கின், பூஷ்ணிக்கா, அப்புறம் மிர்ச், எல்லாத்தையுமே சேர்த்து வரைக்கலாம். ஓகே, ஆஸ் ஆல்வேஸ் சேம் ரூல், வெங்காயம் மிளகாலாம் வழங்கிறதுக்கு தீயை பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணிட்டு உப்பு போட்டுக்கோங்க. சாம்பாருக்கு தேவையான மொத்த உப்பையும் போட்டுடலாம். பெருங்காயம் போடுங்க, அதுலேயும் நான் கொஞ்சம் கருகப்பிலை போட்டேன், பாக்கி கருகப்பிலை வந்து இறக்கும் போது போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டதுனால ரொம்ப வந்து பெருங்காயம் தேவையில்லை. நல்லா ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி, இந்த பூஷ்ணிக்காய் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ராஸ்மெல் இருக்கும் அதுக்கோசரம். அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு ஸ்பூன் தேங்காய் ஃப்ளேவருக்கு, இட்ஸ் அ வெரி குட் ஃப்ளேவர் என்ஹான்சர் இந்த கோகோனட் ஆயில், குக்கிங் ஆயில். ஸோ இப்போ இது நல்லா வதங்கணும். வதங்கின அப்புறம் இந்த வெஜிடபிள்ஸை தண்ணி கொட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுட்டு புளித்தண்ணியை கொட்டி அரை ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு கொதித்த உடனே இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், கொத்தமல்லி வர, மிளகா வத்தல், கடலைப்பருப்பு, அரிசி மாவு, இந்த மிக்ஸை அரைச்சதை வந்து அதில் போட்டு அந்த ஒரு டம்ளர் பருப்பு, தோரம்பருப்பு அண்டு பைத்தம்பருப்பு அது வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் வெந்தயத்தோட, அதை வந்து இதில் போட்டு நல்லா தளர பண்ணி தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா பெருக்கி கொத்தமல்லி தழை பிச்சு போட்டு இறக்கினா சூப்பர் சாம்பார் ரெடி, போத் ஃபார் இட்லி அண்ட் ரைஸ். ஓகே, ரைட், இது வெந்தப்புறம் பார்க்கலாம். இப்போ இது பாருங்கள் நல்லா வதங்கிட்டு, இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வெந்நீரை வந்து நம்ம கொதிக்க வச்சு வச்சுருக்கோம், சிம் பண்ணிவிட்டு இந்த வெஜிடபிள் வேகிறதுக்கு அந்த வெந்நீரை இதில் ஊற்ற போகிறோம். ஊற்றி நல்லா ஒரு ஃபுல் கவர் பிளேட்டால் அதை மூட போகிறோம். வெஜிடபிள்ஸ் ஒரு 5 to 7 minutes வெந்துடுச்சுன்னா சாம்பார் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஓகே, இதை வந்து நம்ம மூடிடலாம். பெருசுலே வைங்க, நம்ம லஞ்ச் டைத்துக்கு தான் குக் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் இந்த சாம்பார் பொடியை வந்து இந்த புளி கரசில், இந்த சாம்பார் ஏனம் ரெடியாக வச்சுருக்காங்க, இந்த புளிக்கரசில் ஊற்றிட்டு ஒரே ஒரு அரை ஸ்பூன் சாம்பார் பொடி தான் போட போகிறேன். ஏன்னா மிர்ச்சி போட்டிருக்கோம், இதில் வெத்த மிளகாய் போட்டிருக்கோம், இப்போ இதில் வந்து ரெட் சில்லிஸ், கொரியாண்டர் சீட்ஸ், கோகோனட் ஸ்க்ரேப், அப்புறம் வந்து செனாடால் எல்லாம் போட்டோமா தேங்காயோட. இப்போது இதில் நல்லா ஒரு ஸ்பூன் நம்ம வந்து இந்த தேங்காய், தட் இஸ் அரிசி மாவு போட போகிறோம். அரைச்சி அரைக்கலாம், அரைச்சிட்டு வந்துடலாம், அதுக்குள்ளே இந்த வெஜிடபிள்ஸ் வெந்துடும். இப்போ இங்கே பாருங்கள் நம்ம அந்த வறுத்தரிச்ச பொடி போட்டு தேங்காய் அரிசி மாவோட சாம்பாருக்கு அரைச்சிட்டோம். வெத்த மிளகாய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி வேற, கடலைப்பருப்பு, தேங்காய், அரிசி மாவு எல்லாம் அரைச்சாச்சு. இது வந்து நம்ம சேப்பங்கிழங்கு கறி இருக்கு இல்லையா, கொலகேஷியா ரோஸ்ட், சேப்பர் ரோஸ்ட்டுக்கு வந்து இப்போ வந்து இதே மாதிரியே ட்ரை சில்லிஸ், அதுக்கப்புறம் செனாடால், அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு, கொத்தமல்லி வேற, ரெட் சில்லிஸ், அதாவது வெத்த மிளகாய், கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி வேற மூணும் போட்டு அதோட சேர்த்து வேர்க்கடலை வறுத்தது, எள்ளு வறுத்தது போட்டிருக்கோம். நான் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுட்டேன். இது வந்து குயிக் மெத்தட் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அதில் நம்ம வந்து அதை கோட் பண்ண போறோம் இல்லையா, அந்த சேப்பங்கிழங்க உரிச்சு கட் பண்ணிட்டு இந்த மஞ்சப்பொடியும் இதிலே போட்டுருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மிக்சர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. தேங்காய் நெய்ல ரோஸ்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப எம்மா. இப்போ இங்க பாருங்க இந்த புளி தண்ணி இருக்கு இல்லையா, இதுலயே நான் வந்து உங்களுக்கு அந்த வெந்து கொட்டின வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ எல்லாம் சேர்ந்து கொதிச்சுன்னு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த சாம்பார் பொடியில மட்டா ஃப்ளேவருக்கோசரம் அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் போடுங்க. சில்லி இருக்கு, அப்புறம் இதுல வேற ரெட் சில்லி அரைச்சி விட்டுருக்கோம். இட்லிக்கு சாம்பார் உரைச்சிரும், ஏன்னா இது சாதத்துக்கும் இட்லிக்கும் மிக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. இது கொஞ்சம் கொதிச்ச உடனே நம்ம வந்து இல்லை இப்பவே போட்டுடலாம் நம்ம. இந்த நம்ம வெந்து கொட்டிட்டோம் இல்லையா, வெஜிடபிள்ஸ் வேகலைன்னா தான் ட்ரமா. இப்போ இந்த அரைச்ச விழுதை வந்து இதில் போட்டு போகிறோம். கொத்தமல்லி வேற, மிளகாய் வத்தல், கடலைப்பருப்பு, தேங்காய், அரிசி மாவு, இதான் அரைச்சி விட்ட சாம்பாரோட பேஸ் உங்களுக்கு. அந்த மிக்ஸ் இருக்கு இல்லையா, மெட்ராஸ் கறி பவுடர், அதுதான் தேங்காய் ஆட் பண்ணிட்டு இருக்கோம் சாம்பாருக்கு அரைச்சி விடுறதுக்கு. ஓகே, இது வந்து நல்லா கொதிக்கட்டும். பருப்பு வந்து வெந்து கொட்டி எடுத்து வச்சுட்டு இருக்கோம். இது நல்லா கொதிச்ச உடனே
பருப்புட்டு இறக்க போறோம். இதுக்கு நடுவுல இந்த சேப்பங்கிழங்குக்கு நம்ம வந்து கடலை பருப்பு, கொத்தமல்லி வேற, வெத்தை மிளகாய், வேர்க்கடலை, எள்ளு அதோட சேர்ந்து அரிசி மாவு, உப்பு, பெருங்காயம், மஞ்சப்பொடி எல்லாம் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். உப்பு மேலாக போட்டிருக்கேன். இப்ப அதை குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு அதை கோட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சு இதை பொறிச்சு எடுக்க வேண்டியதான் கருகப்பிள்ளையோட. அதை வந்து கட் பண்ணிட்டு பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த சேப்பங்கிழங்க ஜென்டலா வந்து நான் அந்த மசாலா போட்டு கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பக்கம் நம்ம சாம்பார் வந்து நல்லா கொதிச்சுட்டு இந்த பைத்தம்பருப்பு, தோரம்பருப்பு, மூங் டால் அண்ட் தூர் டால், 75% தூர் டால், 25% மூங் டால் வந்து நம்ம வெந்து கொட்டி எடுத்துட்டு இருக்கோம். துளி வெந்தயத்தோட அதை வந்து சாம்பார்ல ஆட் பண்ண போறோம். ஓகே, தீ பிரஸ் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இப்போ இந்த கொஞ்சம் கொத்தமல்லி வந்து நம்ம பெரு இதுக்கு கறிக்கு எடுத்து வச்சுட்டு பாக்கிய வந்து இந்த மிக்சர் அப்படியே சாம்பார்ல போட போறோம். கொத்தமல்லி, கருகப்பிள்ளை ரெண்டும் அலசி நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இட்லிக்கும் சாதத்துக்கும் டுவல் சாம்பார் ரெடி வித் 3 இன்கிரீடியன்ஸ். இன்னைக்கு நம்ம அந்த ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம். சோ இப்ப இந்த கடாயில நார்மல் ஆயில் ஊத்திக்கோங்க. அதோட சேர்ந்து இந்த கோகனட் ஆயில் ஊத்திக்கோங்க. நான் எல்லாமே இதுல போட்டேன். பெருங்காயம், எவ்ரி திங் இஸ் ஹியர். ஸோ நம்ம இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சுக்க போறோம். கடாய் வந்து நான் அந்த பக்கம் சுட பண்ணிட்டே தான் இருந்தேன் சாம்பார் பண்ணது. ஸோ கடுகு வெடிச்ச உடனே 1.5 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடுங்க. கடலைப்பருப்பு இந்த கறிக்கு வேண்டாம், அந்த பொடி மாஸ்க்கு தான் அது வேணும். உருளைக்கிழங்கு, வாழைக்காய் அது மாதிரி. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம், அது வெடிச்ச உடனே இந்த கொத்த உளுத்து மரப்பை போட போறோம். அதுக்குள்ள இந்த சேப்பங்கிழங்கு கறி ஒரு குவிக் ரீகேப். குக்கர்ல வந்து விசில் போட்டு ஒரு விசில் வந்தோடனே அணைச்சு தோலியை உரிச்சு ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி கடலைப்பருப்பு, கொத்தமல்லி வேற, வெத்த மிளகா, அதுக்கப்புறம் வந்து வறுத்த வேர்க்கடல, வறுத்த எள்ளு எல்லாத்தையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுட்டு இருக்கோம். இப்ப மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயம் எல்லாம் அதுலயே போட்டோம். இப்ப கடுகு வெடிச்ச உடனே இந்த உளுத்தம்பருப்பு போட போறோம். எண்ணெயில 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி தேங்காய் எண்ணெயிலே குக் பண்றவங்க ஃபுல்லா தேங்காய் எண்ணெயிலே இதை குக் பண்ணிக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம். சோ இது வந்து நல்லா வந்து செவக்கணும், இல்லை டேஸ்ட் நல்லா இருக்காது. எஸ்பெஷலி ரோஸ்ட் கறிக்கலாம். சோ இன்னும் ஒரு முக்கியமான டிப்பு, இது வந்து இந்த லைட்டா செட்டில் ஆகிறதுக்குள்ள இங்க பாருங்க, இப்ப இந்த கரண்டி எடுத்துருங்க. ஓகே, இது நம்ம ஏற்கனவே கிரீஸ் பண்ணி மசாஜ் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். சோ இதை ஸ்லோவா டிராப் பண்ணுங்க. டிராப் பண்ணிட்டு ஜென்டலா ஃபிளிப் பண்ணுங்க. அந்த பெரிய கரண்டி போட்டீங்கன்னா உருவமே தெரியாம ஆயிடும் சேப்பங்கிழங்கு. ஓகே, சோ இதை வந்து மூடி வைக்காம ஓபன்லயே குக் பண்ணணும், ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிட்டு பார்க்கலாம். அங்க சாம்பார் கொதிச்சுட்டு சாம்பார் அடைக்க வேண்டியதான் 2 செகண்ட்ல. ஓகே, ஃப்ரை பண்ணிட்டு பார்க்கலாம். இங்க பாருங்க, நம்ம வந்து ட்ரிபிள் இன்கிரீடியன்ட் சாம்பாரும் நம்ம சேப்பங்கிழங்கு கடியும் ரெடி. ஓகே, எப்படி பண்ணோம்னாக்க உங்களுக்கு வந்து ஆனியன் ஒரு 3 பெரிய பெரிய ஆனியன் வந்து பெருசு பெருசா சாம்பாருக்கு கட் பண்ற மாதிரி கட் பண்ணிட்டோம். ஆஷ்கோட் பூஷணிக்காய் வந்து பெருசு பெருசா கட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா வந்து மிர்ச் வெரைட்டி சிம்லா மிர்ச் அண்ட் பஜ்ஜி மிர்ச் சேர்த்து பெருசு பெருசா கட் பண்ணிடும். சோ மிர்ச், ஆஷ்கவுட் அண்ட் ஆனியன் ட்ரிபிள் சாம்பார். இன்னைக்கு எல்லாமே ட்ரீ ரோசஸ் ஸ்பெஷலா பாத்துட்டு இருக்கோம். கார்த்தால 3 மிக்ஸ் ஆஃப் டீ பார்த்தோம். 3 வெரைட்டிஸ் ஆஃப் டீ மிக்ஸ் பண்ணி மசால் போட்டு எப்படி டீ பொடி பண்ணி வைக்கிறதுன்னு பார்த்தோம். இப்ப வந்து 3 இன்கிரீடியன்ஸ் போட்டு சாம்பார் பண்ணியிருக்கோம். இந்த சாம்பாருக்கு வந்து இந்த மிர்ச், ஆனியன், அதுக்கப்புறம் பூஷ்ணிக்காய் மூணுத்தையும் வந்து கடுகு வெந்தயம் தாளிச்சு பெருங்காயத்தோட நல்லா வந்து எண்ணெயில வதக்கிட்டு அதை வந்து நம்ம தண்ணி வெந்நீர்ல வந்து 5 நிமிஷம் மூடி வச்சு வெந்து கொட்டி எடுத்து புளிக்கரசில விட்டோம். அதுக்கப்புறம் அதுக்கான பொடி எப்படின்னாக்க அந்த வறு
கருத்தரிச்ச பொடி, மிளகாய் வத்தல், கொத்தமல்லி வேரை, அதுக்கப்புறமா வந்து கடலைப்பருப்பு, தேங்காய், அரிசி மாவோட சேர்த்து நல்லா அரை டம்ளர் தண்ணி ஊத்தி அரைச்சிட்டோம். இந்த வெந்த கறிகாயோட புளி தண்ணி வெந்து கொதிக்கிறது இல்லையா, அதுல வந்து இந்த மசாலாவை போட்டு அரைச்ச மசாலா போட்டு அதோட அரை டம்ளர் அரை ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டோம். எனி டைப் ஆஃப் சாம்பார் பொடி நீங்க போடலாம். உப்பு போட்டு நல்லா கொதிச்ச உடனே ஒரு குட்டி டம்ளர்ல வந்து முக்கா டம்ளர் தோரம்பருப்பு, அதுலயே கால் டம்ளர் பைத்தம்பருப்பு, 75% தூர் டால், 25% மூங் டால். இது வந்து இட்லி தோசைக்கான சாம்பார். ரெண்டுத்துக்கும் சேர்த்து வைக்கிறதுனால நம்ம வந்து ரெண்டு பருப்பையும் நிரவிக்கிட்டோம். நீங்க டிஃபனுக்கு மட்டும் சாம்பார் வைக்கிறதா இருந்தா நீங்க பைத்தம்பருப்பு 75%, 25% தோரம்பருப்பு போட்டுக்கலாம். நம்ம சாப்பாடும் சேர்த்து எய்ம் பண்றதுனால இது 2111 குக்கிங்னால நம்ம வந்து 75% தூர் டால், 25% மூங் டால் போட்டுக்கிட்டோம். அதை வந்து நல்லா வெந்து கொட்டி, கொஞ்சம் வெந்தயத்தோட வெந்து கொட்டி தனியா எடுத்து வச்சிருந்தோம். இந்த புளி கரைசல் வெஜிடபிள் எல்லாம் கொதிச்ச உடனே இந்த மசாலா அரைச்ச மசாலா போட்டு அரை ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு இன்னும் கொஞ்சம் கொதிச்ச உடனே இந்த பருப்பை கரைச்சி விட்டு கொத்தமல்லி கருகப்பிலை தாளிச்சு கொட்டி இறக்கிட்டோம். நம்ம சாம்பார் ரெடி. சேப்பங்கிழங்கு கறிக்கு சேப்பங்கிழங்க விசில் போட்டு ஒரு விசில் வெந்து கொட்டினோம். இல்ல கிழங்கு ரொம்ப இலசா இருந்ததுன்னா நீங்க விசிலே இல்லாம 10 நிமிஷம் வேக வச்சு குக்கர் அணைச்சிட்டு விசில் போட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தரந்து அந்த தோலை உரிச்சு ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி அதுக்கு ஒரு பொடி பண்ணோம். என்ன பொடினா இதே மாதிரியே ரெட் சில்லிஸ், செனாடால், அதுக்கப்புறம் வந்து கொரியாண்டர் சீட்ஸ், ரோஸ்டட் கிரவுண்ட்ஸ், ரோஸ்டட் சீசேம், கொத்தமல்லி வர, மிளகா வத்தல், கடலைப்பருப்பு, வறுத்த வேர்க்கடலை, வறுத்த எள்ளு, எல்லாத்தையும் வறுத்து அதை வந்து பெருங்காயம், உப்பு, அரிசி மாவோட சேர்த்து பொடிச்சுக்கிட்டோம். மேல கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதை வந்து நல்லா அந்த பொடியை மிக்ஸ் பண்ணி இந்த கட் பண்ணிருக்கிற சேப்பங்களை கோட் பண்ணி தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன், கொஞ்சம் குக்கிங் ஆயில் போட்டு சுட்ட உடனே பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சு இந்த கோட் பண்ணிருக்கிற சேப்பங்கிழங்க போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி கருகப்பில போட்டு இறக்கிட்டோம். இதுதான் இன்னைக்கு லஞ்ச் ஸ்பெஷல் விளாக். சோ கார்த்தால வந்து கார்த்தாலேருந்து விளாக் பாக்குறோம். ஈவினிங் ஒரு சிம்பிள் டீ வித் பிளான்ட்ஸ்க்கு எல்லாம் தண்ணி ஊத்துவேன்னா, அதுக்கப்புறம் நைட் வந்து உங்களுக்கு அந்த இட்லி வித் ட்ரிபிள் சட்னி. நான் முக்காவாசி ஒரு 6:37 முன்னாடியே வந்து அது எங்க மாமியார் சொல்லி கொடுத்தது. முன்னைக்கு முன்ன வேலையை பண்ணி வச்சுருணும்னுவாங்க. எனி இப்போ டக்குன்னு வெளியில போகணும், ஒரு நீட் வந்ததுன்னா நம்ம வந்து வி நீட் நாட் வரி, அதுதான் பேஸ். சோ வந்து அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம 3 டைப் ஆஃப் சட்னி பார்க்க போறோம் இந்த இட்லிக்கு. அதை சாயந்தரம் விளாக்ல பாக்கலாம். ஸ்டே டியூன், திஸ் இஸ் விளாக் நம்பர் 2. இது வந்து செட் 2 ஃபார் அ டே விளாக் ஃப்ரம் பிரியா. ஓகே, தேங்க்யூ.